இந்திய சினிமாவின் தலைசிறந்த பாடகர்களில் ஒருவராக திகழக்கூடியவர் லதா மங்கேஷ்கர். 1942 தனது 13 வயதில் தனது இசைப்பயணத்தை துவங்கினார். இந்திய மொழிகள் பலவற்றில் கிட்டத்தட்ட 30,000 அதிகமான பாடல்களை லதா மங்கேஷ்கர் பாடியுள்ளார். பல விருதுகள் பல கௌரவங்களை பெற்ற லதா மங்கேஷ்கர் இந்தியாவின் நைட்டிங்கேல் என போற்றப்படுகிறார். பத்மபூஷன், பத்ம விபூஷன், தாத்தா சாஹிப் பால்கே, ஏராளமான தேசிய விருதுகள் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதினையும் இவர் பெற்றிருக்கிறார். லதா மங்கேஷ்கரின் உடல்நிலை தேறிவிட்டதாகவும் வென்டிலேட்டர் உள்ளிட்ட கருவிகள் நீக்கப்பட்டு விட்டதாகவும் 2 முன் டாக்டர்கள் கூறியிருந்தனர். ஆக்சிஜன் மட்டும் அவருக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் சிகிச்சைக்கு அவரது உடல் நன்கு ஒத்துழைப்பு தருவதாகவும் டாக்டர்கள் தெரிவித்த நிலையில் நேற்று லதா மங்கேஷ்கரின் உடல்நிலை மோசமடைந்ததாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று காலை அவரது உயிர் பிரிந்தது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் 1 காலமாக சிகிச்சை பெற்று வந்த பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் இன்று காலை உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு தலைவர்கள், திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.